ஹே ஹலோ சார், வெல்கம் டு மொபைல், வெல்கம் டு தாஜ்மஹால். இது வந்து ஃபேமிலி ட்ரிப். காட் இட் நவ? Entire population of the world you could feed for 2.5 days. That was the price of the queen. Now 16th century la eduthirukanga paranga guys, kattirukanga idu. தாஜ்மஹால் போயிட்டு ரெட் ஃபோர்ட் வந்திருக்கோம். வாங்க, ரெட் ஃபோர்ட் சுத்தி காட்டுறோம். எல்லாத்தையும் நானே சொல்லி கொடுக்குறேன். வாங்க, வீடியோக்குள்ள போலாம். வாங்க போலாம், போங்க. தேங்க்ஸ். இது வந்து எவ்வளோ பெருசா இருக்கு ஃபுல்லா கைஸ். ரெட் ஸ்டோன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்லேருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த பீரங்கி பீரங்கி பில்டிங்கில் பீரங்கி கைஸ். எவ்வளோ பெரிய கதவு பாருங்கள் கைஸ். ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தேக்கு மரம்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த கதவு எப்படி கொண்டு வந்திருப்பாங்க ஃபஸ்ட்டு? ஐயோ, வாழ்க்கையிலே பார்த்த பெரிய கதவு இதுதான் நினைக்கிறேன். வேற மாதிரி இருக்குது கைஸ். கைஸ் இப்போ நம்ம வந்து இங்கேருந்து நம்ம தாஜ்மஹாலை வியூ பண்ணி காட்ட போகிறோம் உங்களுக்கு. ஸோ இங்கேருந்து தாஜ்மஹாலை வந்து ஷாஜஹான் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த தாஜ்மஹாலை வாழ்க்கை சென்ச்சுரியில் எடுத்திருக்காங்க பாருங்க கைஸ், கட்டியிருக்காங்க இது. ஐயோ, பார்த்தாலே வந்து பயங்கரமாக இருக்குது, எல்லாமே பிரமிப்பாக இருக்குது. இன்னும் ஏன் தாஜ்மஹால் வந்து அதிசயத்தில் இருக்குதுன்னா இது ஒரு காரணம். மேல பாருங்க கைஸ், ஃபுல்லா சுத்தி வவால், ஃபுல்லா சுத்தி வவால் பாருங்க கைஸ். ஃபுல்லா வவால் தான் கைஸ், எப்படி தொங்கிட்டு இருக்கு பாருங்க கைஸ். இப்போ ஃபுல் ஜூமிங் அவங்க காட்ட போற தாஜ்மஹால ஃப்ரம் ரெட் ஃபோர்ட்ல இருந்து எப்படி இருக்கு பாருங்க. ஃபுல் ஜூமிங் இருக்கு பாருங்க, அதே பேக் வரம் பாருங்க, அதே பேக் வரம் பாருங்க, அதே பேக் வரம் பாருங்க, அதே பேக் வரம் பாருங்க. அந்த ஒரு நேம் இருக்கு. ஸோ அவங்க பெட்ரூம் இது ஒரு பெட்ரூம். ஸோ இது ரெண்டுமே பெட்ரூம் சார். ஸோ அதை வந்து பில் பண்ணிக்க பில் பண்ணிக்க அவரோட டாக்டர்ஸ்க்காக எங்கள் ரெண்டு பெட்ரூம் சாஜகாலே வந்து ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு குடும்பப்பட்டது பையனே வந்து அப்பா ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. Abdul, we are here in Agra Fort. Yep. And right now we are standing at the palace of the Shah Jahan where he was in prison. So we know about the war of succession among the prince of the Shah Jahan, and his third son Aurangzeb succeeded. And at that time Shah Jahan chose this particular palace for himself to stay. He stayed here for 8 years and then finally he died in the month of January, 22nd January, 1666, he died and passed away. Then the body of the Shah Jahan just, you know, took by some 15 priests to the riverway and buried inside the Taj Mahal. So very few people know about the tragic end of the Shah Jahan. And this is a call khas, like a special palace of the Queen of the Mumtaz Mahal, and it became the jail of the Shah Jahan. The reason why Shah Jahan chose this particular palace for himself to stay during the imprisonment is the view of the Taj Mahal. You can have from here, you will not have any from anywhere else. When Shah Jahan was around 74-year-old man, he just couldn't turn his body because of the weakness. So he chose to place one particular diamond, which is called Kohinoor diamond, at the same palace. And the reflection of that diamond
he used to be the Taj Mahal. We almost about the Kohinoor. Nowadays we have in the crown of the King of England. And originally it was belonged from India. The size of the Kohinoor was 300 carat, and as per the estimation, around the entire population of the world, you could feed for 2.5 days. That was the price of the Kohinoor. Now you can imagine, the British took this diamond from here, cut into pieces. Now the size would be around 100 carat. So this is the palace where you can easily make an anticipation assessment about the golden period of the Mughal Empire and the Shah Jahan, obviously because of the Taj Mahal. Thank you. Thank you. The entire palace. அரண்மனையா? ரெண்டு அவங்க ரெண்டு டாட்டர்ஸ்க்கு கட்டின ரூம்ஸ் பாருங்க. இது ஒரு டாட்டருக்கு கட்டின ரூம், இது ஒரு டாட்டருக்கு கட்டின ரூம், பெட்ரூம் ஐ மீன். கைஸ் ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் இருக்குதுல்ல. த வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் மூமெண்ட் ரெட் ஃபோர்ட். யாருக்கெல்லாம் படிக்கணும்னு ஆசை இருக்கிறவங்க தாராளமாக படிச்சுக்கலாம். நல்லா பாருங்க. இங்கே ஒரு நார்த் இந்தியன் ஹோட்டல்ஸ் வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பாருங்க, நல்லா வச்சுருக்காங்க. க்ரீன் கலர் சிக்கன் ஃபுல்லாக தட்டு வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் தான் தெரியும் என்ன சாப்பாடு வைக்க போகிறாங்கன்ட்டு. சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கோம், பார்க்கலாம் என்ன சாப்பாடு வருதுன்ட்டு. எவன் முடிஞ்சுமே இங்கே சரியில்லை. அப்புறம் என்ன சாப்பாடு வந்திருக்குன்னு, எஸ் தந்தூரி சிக்கன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சிக்கன் டிக்கா வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி சின்ன தந்தூரி வந்தது, சூப்பராக இருந்தது. கேஸ் ஒரு ஸ்பெஷலான ஒரு டிஷ் எடுத்து வந்திருக்கானுங்க. என்னென்னு பார்த்தா வெங்காயம் ஆனியன். ஆ இது பட்டர் தான் நாங்கள், இது உள்ளுக்குள்ளே பட்டரை போட்டிருக்கானுங்க, சிக்கனை போட்டிருக்கானுங்க, சீஸை போட்டிருக்கானுங்க. வெஜ் பிரியாணி அண்ட் தென் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். ஐ திங்க் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்திருக்கு. இந்த வண்டியில தான் வந்தோம் ஃபுல்லாவே. ஹோட்டல் சூர்யா தாபா. நீங்க கூகுள்ல கூட இன்சைட் வர்றீங்க அப்படின்னா அடிச்சு பாருங்க, நல்லா இருக்கு, சாப்பாடு நல்லா இருக்கு. ஆனால் போயிட்டு எக்ஸ்பென்சிவ். இப்போ ரெட்டு பார்த்தீங்கன்னா 350 rupees வருது. நாங்கள் குரூப்பாக வந்ததுனால நியர்லி 4500 rupees வந்தது. ஸோ ஹைவேஸ்ல இருக்கு. நீங்க யமுனா எக்ஸ்பிரஸ் ஹைவேல வந்தீங்கன்னா சூர்யா தாபா. ஃபுட்டுலாம் பக்கா நல்லா ஓகேவா இருக்கு. பேசி ஒரு சம்பவம் காட்ட போறேன். இப்போ டேபிள்ல போறாங்க பையனா. உனக்காண்டி குத்துறேன், பார்த்துட்டு போ. எங்க இருக்கீங்க ஃபர்ஸ்ட்? பஞ்சாப்ல இருக்கமா? எங்க இருக்கோம்? எங்க பஞ்சாப்ல எங்க இருக்கோம்? ஜிராக்பூர்னு ஒரு இடத்துல இருக்கோம்ல. பிரேக்ஃபாஸ்ட்ல இருக்கு, பார்க்கலாம். நாளைக்கு ஷூ பயங்கரமா இருக்கு. எங்க இருக்கீங்க? ஒன் வே, ஆல்வேஸ் ஒன் வே. வா ப்ளீஸ். அவுல் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃபைன். அவுல் எப்படின்னு டேஸ்ட் பண்ணுங்க. அவுல் வடை. பஞ்சாப்ல வந்து வடை சாப்பிட்ற மாதிரி எப்படி இருக்கு? அவுல் வந்து ஸ்வீட்டாக சாப்பிட்ருப்பேன் இல்லை? அவுல் சாப்பிட்ருக்கல ஸ்வீட்டா? ம், இது காரமாக இருக்கா? ஹே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக ரெட் ஃபோர்ட்டை பற்றி ஒரு கைட் பேசுறதுன்னு கேட்டிருக்கீங்க. நான் சுற்றி காமிச்சிருந்து பார்த்துருக்கீங்க. கூடிய சீக்கிரம் இங்கே ஃபுல்லாகவே நம்ம சேனலில் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட வீடியோஸும் வரும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் லைக் த வீடியோ, ஷேர் த வீடியோ.
மறக்காம நோட்டிபிகேஷனை தட்டி விடுங்க, அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களை அனுப்பிச்சிடும். ஸோ திஸ் இஸ் அப்டர் சைனிங் ஆஃப் ஃப்ரம் இங்க ஒன்லி ஷூஸ் இல்லை ரெட் ஃபோர்ட். குட் பை, குட் ஆஃப்டர்நூன். கட் பண்ணுது வெயில். குட் பை, போங்க.